பாப்பு கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. அழகு பயிற்சி ஒண்ணுல ஆறாவது கணக்குடி கண்ணா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x, ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. எனில் எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் ஈக்குவல் டு எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச். ஃபர்ஸ்ட் எதிரி கண்ணு எடுத்துக்கலாம், எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்னடா கண்ணா, எஃப் சர்க்கிள் ஜி எஃப் டாட் ஜின்னு சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப இதை எடுத்துக்கலாம், பிராக்கெட்ல இருக்கிறத எடுத்துக்கோங்க. எஃப் சர்க்கிள் ஜி என்ன போட்டுக்கணும், எக்ஸ். எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லடி கண்ணு, அதுல பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. ஏன்னா பிராக்கெட் எங்க ஓபன் பண்ணணும், அடுத்து என்னது ஜி ஆஃப் எக்ஸ், இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா இல்ல. அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னடி கண்ணு கொடுத்துருக்காங்க, 3x. சரிங்களா, இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ், இது என்னடி கண்ணு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்ணு. புரிதலுக்காக வேணும்னா பக்கத்துல எழுதிக்கோங்க, என்னது எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன உங்களுக்கு வந்து ஆக்சுவலா சப்ஸ்டியூட் ஆகணும் சொல்லுங்க. வெரி குட், என்ன சப்ஸ்டியூட் ஆகணும், 3x. ரைட் அடிக்கணும், இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் ஆகணும், 3x சப்ஸ்டியூட் ஆகணும். அப்ப இங்க என்ன வரும், 3x த ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன வரும், 3 ஸ்கொயர்டு என்னது 9, 3 ஸ்கொயர்ட் 9x ஸ்கொயர். சரி அடிக்கணும். அடுத்தது எஃப் சர்க்கிள் ஜி, அடுத்து என்னது சர்க்கிள் ஹெச், என்ன போட்டுக்கணும், எக்ஸ். எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்ப என்ன வரணும், நல்லா கவனி, எங்க பிராக்கெட் போடணும் அப்படின்றது, அதுக்காக தான், அதுக்காக தான் இந்த எக்ஸ் போடுறது, இந்த எக்ஸ் இருக்கிறது தான் நமக்கு பிராக்கெட் குள்ள வரணும். புரியுதுங்களா, என்னது ஹெச் ஆஃப் எக்ஸ். சரியாடி கண்ணு, அப்ப எஃப் சர்க்கிள் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னடி கண்ணீங்க, எக்ஸ் மைனஸ் 2. சரியா, அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறோம், எஃப் சர்க்கிள் ஜி என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறீங்க நீங்க, 9x ஸ்கொயர்டுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, 9x ஸ்கொயர்டுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப இந்த இதுல நல்லா கவனிக்கணும், இப்ப இது என்னது 9x ஸ்கொயர், இங்க என்ன இருந்துச்சு 3x த ஹோல் ஸ்கொயர் போட்டோம், ஏன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x போடும். அதே மாதிரி இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், எக்ஸ் மைனஸ் 2 பண்ணும். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல புரியுதுங்களா, என்ன போடுறோம், 9 × x − 2 த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுது அடிக்கணும், அதை பாருங்க இது போட்டிருக்கோம், அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த சர்க்கிள் எல்லாம் போடுறேன் நான். இங்க என்ன போட்டிருக்கோம், இங்க பாருங்க, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டோம், இந்த 3x. இதுக்குதான் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணும், எஃப் ஆஃப் இருங்க, முதல் இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத இங்க தனியா எழுதி, G circle H of X equal to G of, புரியுதுங்களா, ஏன்னா இங்க பாருங்க இந்த இது வந்து இங்க X போடும்போது இங்க போட்டோம், அது மாதிரி இந்த சர்க்கிள் எடுக்கணும். இப்ப என்ன வரும், உள்ள H of X, G of H of X என்னடா கண்ணா, எக்ஸ் மைனஸ் 2. இது என்னது ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் என்னடா கண்ணா, 3x. இது அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறது, ஆக்சுவலா போட தேவையில்லை. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்குது, 3x னு கொடுத்துருக்காங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3x. ஜி ஆஃப் எக்ஸ் என்னது 3x, இங்க ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் மைனஸ் 2. அப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடம் என்னவா மாறுது, எக்ஸ் மைனஸ் 2 மாறுது. இந்த எக்ஸ் என்னவா மாறுது, எக்ஸ் மைனஸ் 2 மாறுது. அப்ப 3 × x − 2. புரியுதா, சும்மா சர்க்கிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது போட்டு வைக்கிறேன். அடுத்தது என்ன வேணும், எஃப் சர்க்கிள்
G circle H of X. சரிங்களா? அப்ப என்ன வேணும்? F of G circle H of X. கரெக்டுங்களா? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப F of இந்த G circle H இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? G dot H. என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 3 into X minus 2. கரெக்டா? இங்க F of X என்னடிக்கணு? X squared. இந்த X இருக்கிற இடம் என்னவா மாறி இருக்கு? 3 into 3 into X minus 2 மாறி இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப இந்த X இருக்கிற இடத்துல என்ன அப்ளை பண்ணணும் நீங்க? 3 into X minus 2 என்ன போடணும்? The whole square. ஏன்னா இந்த ஸ்கொயர் இங்க வரும். புரியுதா புரியலையா? கண்ணு இந்த சர்க்கிள்லாம் போட தேவையில்லை. கொஞ்சம் லேட் ப்ளூமர்ஸ்க்காக, இது புரிதலுக்காக, எதை எதால ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் குழந்தைக்கு தெரியணும்ன்றதுக்காக போடும். இப்ப என்னது இந்த 3 square 9, 9 into X minus 2 the whole square. இது எக்ஸ்பேண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். இப்படி வச்சுக்கோ. இப்ப LHS RHS ஒரே மாதிரி வந்திருக்கா? So LHS is equal to RHS. Therefore, என்னது? F circle G circle H equal to F circle G, F dot G dot H. புரியுதுங்களா? புரியுதா? புரியலையா? ரைட்டா? என்ன நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். இப்ப கொஞ்சம் இந்த மெத்தட் எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த, இது ஆக்சுவலா நான் கண்டுபிடிக்கல, இது ஒரு சார் ஒருத்தர் போட்டிருந்தாரு, அவர்களே சொல்லி கொடுக்கும், பிள்ளைகளுக்கு இது பிடிச்சதுனாங்க. இன்னொன்னு, 1 மார்க்குக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கல, ஆன்சர் வெரிபிகேஷனுக்குமே இது யூஸ் ஆகும். கொஞ்சம் முடியல, இது மாதிரி போடவே முடியலன்ற குழந்தை எக்ஸாம்ல இப்படி கூட செய்யும். சரியா? இப்ப இங்க பாருங்க, என்ன வேணும் நமக்கு? LHS என்னது? F சர்க்கிள் G சர்க்கிள் ஹெச்சா? இப்ப அப்படியே எழுதிக்கலாம், நீ ஒன்னும் தப்பு இல்லை. இது F of X. F of X என்னடிக்கணும்? X ஸ்கொயர் சர்க்கிள் போட்டு. அடுத்தது என்னது? G of X என்னடாக்கணா? 3X. அடுத்து இல்ல, இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் செய்யறனால செய்ய, ஆனா இதுதான் ஈஸின்னு வச்சுங்க குழந்தைங்க. நான் தான் சொல்றேன், எப்போது பிள்ளைகளுக்கு என்ன முடியுதோ, அவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்களோ அதை தான் கொஞ்சம் நான் ஃபைனலா ஃபாலோ பண்றேன். ஏன்னா அவங்களுக்காக தானே சொல்லியே தரேன். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த 3X இருக்குல்ல அடிக்கண்ணு, கண்ணு இதெல்லாம் புரிதல் காப்பிடுற வேணா பென்சில போட்டுக்கோ. இந்த இப்ப ரைட் டு லெப்ட் தான் வரும். இந்த 3X எங்க போய் சப்ஸ்டியூட் ஆகும்? எக்ஸ்ல. அப்ப என்ன வரும் இங்க? 3X த ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன வருது? 9X ஸ்கொயர் வந்துருச்சா? இந்த பாருங்க, இதே ஆன்சர் இங்க வந்துருச்சா? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிக்கலையே. இப்ப இதை அப்படி வச்சுக்கோ, சர்க்கிள் எக்ஸ் மைனஸ் 2. இது என்னது? இப்படி பிராக்கெட் போட்டுக்கோ, சர்க்கிள் எக்ஸ் மைனஸ் 2. அதே மாதிரி மறுபடி இந்த எக்ஸ் மைனஸ் 2 எங்க வரணும்? இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் ஆகும். அப்ப 9 into X minus 2 த ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு. அடிக்கணும் பாருங்க, LHS வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சா? அடுத்தது RHS. சரியா? அதான் கணக்க செய்ய மாட்டேன் விட்டுட்டு வர்றதுக்கு இப்படி செய்யலாமா செய்யக்கூடாத? உடனே எக்ஸாம்ல எப்படி போட்டா மார்க் கொடுப்பாங்களா? கிடையாது, கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன் கொடுக்கூடாது? தாராளமா கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதனால அதுக்காக இந்த ப்ரொசீஜர் இல்லாமல போ, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வெரிபிகேஷனுக்கு இதாகும். 1 மார்க்குக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எல்லாம் வச்சு போட்டுட்டு இருக்க முடியுமா நம்மளால? அப்ப 1 மார்க் அப்ப செஞ்சு பார்க்கலாமா பார்க்கக்கூடாத? தாராளமா பார்க்கலாம். அடுத்தது எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச், அதேதான் எக்ஸ் ஸ்கொயர் சர்க்கிள். புரியுதுங்களா? பிராக்கெட் போட்டுக்கோ. என்னது? 3X சர்க்கிள் எக்ஸ் மைனஸ் 2. பிராக்கெட் எங்க வரணும்? இதுக்கு வரணும். சரிங்களா? இப்ப இது எக்ஸ் மைனஸ் 2 எங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? இந்த எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கு. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? 3 into, புரியுதுங்களா? அத வேணா பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோ. 3 into இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வருது? எக்ஸ் மைனஸ் 2 வருது. ரைட் அடிக்கன். அடுத்தது இது ஃபுல்லா, இந்த பாருங்க, இது ஃபுல்லா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வரும். சரியா? அப்ப என்ன வரும்? 3 into X minus 2 த ஹோல் ஸ்கொயர்.
அப்ப இங்க என்ன வரும் 9 into x minus 2 the whole square RHS வந்துருச்சா LHS is equal to RHS therefore F circle G circle H equal to புரியுதாடா கண்ணா F circle G circle H அவ்வளவுதான் ரைட்டா அதனால பாருங்க 1.5ல நிறைய கணக்குகள் இது மாதிரி அலிட்டரோட தான் சொல்லி கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா மாற்று முறை ஆல்டர்னேட் மெத்தட் சரியா அதனால எந்த மெத்தடு அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க இது நல்லா புரிஞ்சுக்கோ ஏன்னா அப்பதான் ஹையர் கிளாஸஸ் பிளஸ் ஒன் பிளஸ் டூ போகும்போது காலேஜஸ் போகும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒண்ணும் கிடையாது இதை எழுதிக்கோ இங்க வேணும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எழுதிட்டு இங்க வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மாறிடுச்சு 3x மாறிடுச்சு நமக்கு இங்க எக்ஸ் இருக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் அப்ப 3x இருக்கும் போது என்னது 3x த ஹோல் ஸ்கொயர் புரியுதாடாக்கணா அதே மாதிரி எஃப் சர்க்கிள் ஜின்றது என்னது இங்க 9x ஸ்கொயர் இந்த எக்ஸ் இருக்கும் போது எக்ஸ் வந்துச்சு அப்ப இங்க எக்ஸ் மைனஸ் 2 இருக்கும் போது இங்க எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தானே வரணும் புரியுதா என்ன சொல்றேன் நான் இப்ப ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் 2 அதனால அப்படியே எழுதிட்டோம் புரியுதா இந்த இடத்துல என்ன இருக்குது 3x எது g of x னா அது 3x இங்க g of x என்னது g of x minus 2 அப்ப இந்த x என்னவா மாறிரணும் x minus 2 ஆ மாறிரணும் அவ்வளவுதான் புரியுதாடா கண்ணா வெரி குட்